ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கெப்பி ப்ரீடிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை பார்க்குறவங்க புதிய நம்பரை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இந்த மாதிரிக்கு உள்ள வீடியோ எல்லாமே உங்கள் ஃபோனில் வந்து சேரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு மீன்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் எப்போவுமே பெண் மீனுக்கு வந்துட்டு வயிற்றில் கருப்பு கலர் இருக்கிற மானிக்கை தான் நம்ம பெண் மீனை வந்துட்டு செலக்ட் பண்ணணும் அந்த அந்த மானிக்கை நம்ம பண்ணால் மட்டும்தான் நமக்கு நூறு சதமானம் ரிசல்ட் கிடைக்கும் நான் நான் இந்த மாதிரி தான் பண்ணேன் எனக்கு நிறைய குட்டிகளை வந்துட்டு கிடைச்சிச்சு அதையும் அதை தான் நான் சொல்ல வரது என்னென்னா நீங்கள் வந்துட்டு மீன்களை வந்துட்டு செலக்ட் பண்ணும்போது பெண் மீனுக்கு வயிற்றுல கருப்பு கலராக உள்ளதை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குங்க உங்களுக்கும் நூறு சதமான ரிசல்ட்டு கிடைக்கும் நிறையா குட்டிகளும் கிடைக்கும் இப்போ நான் உங்களுக்கு நான் எப்படி ப்ரீடிங் பண்ணுறேன் அதை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் ரிசல்ட்டு நூறு சதமானம் கிடைக்கும் நான் அதை நான் பண்ணி தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் thank mm -hmm. you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு எப்போவுமே புதிய தண்ணியை வந்துட்டு எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியே நாம் தண்ணியை வந்துட்டு பிடிச்சு வச்சுக்கிறோம் எப்போவுமே இந்த மாதிரி பழைய தண்ணி தான் நம்ம ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியமானது அப்போ தான் நமக்கு நூறு சதமானம் ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும் அப்புறமா நமக்கு என்ன தேவைன்னா பதாம் காஞ்ச இலை வேணும் இது வந்து மீன்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த பதாமுடைய இலையை அப்படியே பிச்சு போட்டுருங்க பிச்சு போட்டிங்கன்னா அது மீன்களுக்கு வந்து ரொம்ப நல்லது மீன் வந்துட்டு வேகமாக ி போடுறதுக்கு இது ரொம்பவும் உதவிகரமாகவும் இருக்கும் இந்த இலை கிடைக்கலைன்னாலும் பிரச்சனை இல்லைங்க அடுத்து நம்ம நமக்கு என்ன வேணும்னா இலை வேணும் மீனோட இலை வேணும் இந்த இலை வந்துட்டு மீன்களுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கும் அதனால் இந்த இலை வந்துட்டு மறக்காமல் போட்டுருங்க ஏன்னா மீன் வந்து குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டிகள்லாம் அந்த இலக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறோம் நமக்கு குட்டிகள் இல்லாமல் உயிரோட கிடைக்கும் அதனால தான் இந்த இலை வந்துட்டு போடுறது ஆக்சிஜனும் கிடைக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த மீன்கள் இருக்குல்ல அதை நாம் தண்ணிக்குள்ளே அப்படியே விட்டுடலாம் இந்த மீனை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த மீனை வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே விட்டுருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளுடைய வேலை வந்துட்டு முடிஞ்சிருச்சு இனி நம்ம ஒரு இருபத்தெட்டு நாள் வரை நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பார்ப்போம் என்ன அவசைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய அக்கோரியம் மீன்கள் வந்துட்டு நம்மளுடைய சேனலில் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறணும் அப்புறமா நான் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுடைய அக்கோரியம் வீடியோவை நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க மறக்காமல் உங்களுடைய பேரும் உங்களுடைய ஊரோட பேரும் அனுப்பி விடுங்க நம்மளுடைய அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் உங்களுடைய ஒக்கோரியம் வீடியோவும் காண்பிக்கப்படும் அதுக்கு நீங்கள் முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு இருபத்தெட்டு நாளுக்கு அப்புறமா நாம் இதை பார்ப்போம் என்ன அவஸ்தைன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு இருபத்தி இருபத்தெட்டு நாள் பேர வெயிட் பண்ணலை இருபத்தஞ்சி நாளில் நான் பார்க்க போகிறேன் அடுங்கப்போ பத பதை பத்தின்னு குட்டி போட்டிருக்கேன் மீன் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ குட்டி போட்டுருக்குன்னு பாருங்கள் எப்படியும் ஒரு முப்பது குட்டியாச்சும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா அம்மா மீன் வந்துட்டு இந்த குட்டிகளை சாப்பிட்றதுக்கு வரட்டுறது பார்த்தீங்களா வேகமாகவே இந்த மீன்களை வந்துட்டு தனித்தனியாக பிடிச்சி பிடிச்சி போட்டுருணும் இல்லைன்னா எல்லா குட்டிகளையும் மீன்கள் மீன்கள் வந்து சாப்பிட்றோம் இந்த ரெண்டு மீனும் சாப்பிட்றோம் நான் வந்துட்டு இம்ம மீன் அடுத்து தனியெல்லாம் மாத்திரலாம் கிடையாதுங்க ரெண்டு மீனை நான் சேர்த்தே தான் நான் போட்டிருப்பேன் நான் ப்ரீடிங் பண்ணும்போது நான் தனித்தனியெல்லாம் பிரிக்கலாம் மாட்டேன் ரெண்டு மீனை அப்படியே சேர்த்தே போட்டிருவேன் நான் குட்டி போடுற வரைக்கும் ரெண்டு மீனுமே சேர்த்தே தான் நான் போட்டிருப்பேன் நான் லாஸ்ட்டாக குட்டியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா தான் நான் இந்த ரெண்டு மீனுமே தனியாக பிரித்து போடுறது சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வயிறு நல்ல பெருசு ஆனதுக்கு அப்புறமாவே ஆண் மீனை வந்து தனியா பிரிச்சு போட்டுடுறாங்க ஆனா நான் அந்த மணிக்கெல்லாம் போறது கிடையாது ரெண்டு மீனமே தான் போட்டிருக்கிறது குட்டி குட்டி போட்டதுக்கு அப்புறமாதான் ரெண்டு மீனமே நானு எடுத்து மாத்துறது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் நூறு சதமானம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நான் அதை நான் ட்ரை பண்ணி பார்த்து தான் எனக்கு இந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவாகவே நான் இதை உங்களுக்கு நான் காமிக்கிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ குட்டி போட்டிருக்குன்னு பாருங்கள் முப்பது குட்டிகளுக்கு மேலேயாச்சும் இருக்கும் இந்த குட்டிகளுக்கு என்ன உணவு போடலாம் அதை பற்றி ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஒரு லைஃப் ஃபுட்டு பத்து பைசா செலவு இல்லாமல் வீட்டிலே செய்கிற மாதிரிக்கு ஒரு லைஃப் ஃபுட்டு தான் நான் வீடியோவை நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள் மீன் குட்டி போட்டுருச்சு குட்டிகளுக்கு என்ன சாப்பாடு போடணும்னு நம்ம பயப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை இந்த லைஃப் ஃபுட்டை போட்டாலே மீன் குட்டிகள் வந்து வேகமாகவே வளர்ந்துடும் அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு குட்டிகளை வந்து தனியாக ஒரு பவுலில் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நிறைய குட்டிகள் இவ்வளோ குட்டிகள் போடுணுன்னு நான் நினைக்கவே இல்லை நான் நினச்சேன் ஒரு பத்து பதினஞ்சு குட்டி தான் போடணும்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ குட்டி போடணும்னு நான் நினைக்கல முப்பது குட்டிக்கு மேலேயும் இருக்கும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பதாமுடைய இலை போட்டேன்ல அதான் அந்த தண்ணியோட கலரே அப்படியே மாறிடுச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு நான் இப்போ மீனை வந்து பவு மீன் குட்டிகளும் பவுலில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ குட்டிகள் இருக்குன்னு பாருங்கள் எப்படியும் ஒரு முப்பது குட்டிக்கு ஆச்சு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்